ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆஃப்டர் பைட்ஸ் தமிழ் டுட்டோரியல்ஸ். நான் உங்கள் அருண் எஸ்வி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டுட்டோரியல் எதை பார்த்தீங்கன்னா, பிளெண்டரில் ஃப்ளாக் பறக்கிற மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிற டுட்டோரியலில் வர ரிசல்ட்டு. இந்தியன் ஃப்ளாக் வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து முழுக்க முழுக்க பிளெண்டர்லேயே பண்ண ஒன்று. இதில் தமிழில் நம்ம எப்படி ஃப்ளாக் பறக்கிற மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டுட்டோரியலுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு ஒரு நியூ பிளெண்டர் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பிளெண்டர் ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கியூப் இருக்கும், இதை வந்து நம்ம அழிச்சிடலாம். இப்போது எக்ஸம் கிட்டு டெலீட் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். ஸ்க்ரீன் கேஸ்ட் கீஸ் ஆன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நான் என்ன டைப் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல டைப் பண்ணுறது வந்து தெரியும். கர்சரை சென்டரில் வச்சுக்கிறேன். இப்போது நம்ம ஒரு ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பிளேனை வந்து ஒரு பிளேன் உருவாக்குறோம். இப்போது ஒரு ஸ்கொயரில் ஒரு பிளேன் வந்து உருவாக்கியாச்சு. இப்போது பிளேனுங்கிறது ஒரு பேப்பர் மாதிரி. இப்போது இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஒன்று இருக்குது, ஒய் ஆக்சிஸில் ஒன்று இருக்குது. இப்போ ஒய் ஆக்சிஸில் இருக்கிறத நம்ம இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு ரெண்டு கொடுத்துக்கோங்க, ஒய் ஆக்சிஸில் நம்ம ஒரு மூணு கொடுத்துக்கலாம். அதாவது 2:3 ரேசியோவில் தான் நமக்கு வந்து ஃப்ளாக் வந்து இருக்கும். அதாவது இங்கே 2 சென்டிமீட்டர்னால் இங்கே வந்து 3 சென்டிமீட்டர், இந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் நமக்கு வந்து ஃப்ளாக் இருக்கும். அதனால் நான் வந்து இப்போ இங்கே 2, இங்கே 3 அப்படி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இதை வந்து நம்ம இப்போ ரொட்டேட் பண்ணிக்கணும். நம்ம இப்போது ஃப்ரண்ட் வியூக்கு நம்ம போய்க்கிறோம். ஃப்ரண்ட் வியூ வந்து நம்பர் பேடில் 1 அமுக்கினிங்கன்னா ஃப்ரண்ட் வியூ. இப்போது 6 அமுக்கிட்டு இதை ரொட்டேட் பண்ணலாம். கண்ட்ரோல் அமுக்கிக்கிட்டிங்கன்னா அது ஸ்னாப் ஆகும். இப்போ அமுக்கி கொடுத்தாச்சு. இப்போது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணியாச்சு. சைடு வியூக்கு வந்து நான் போய்க்கிறேன். போயிட்டு இப்போது ஜி அமுக்கி இசட் அமுக்கினோம்னா நம்ம ஜி ஆக்சிஸில் கொஞ்சம் மேலே வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா, செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மோடுக்கு போய்க்கோங்க. எடிட் மோடுக்கு போய்ட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுத்துட்டு மவுஸ் வீலை ரொட்டேட் பண்ணிங்கன்னா இதில் செக்மெண்ட்ஸ் வந்து பிரியும். இப்போது இந்த அளவு செக்மெண்ட்ஸ் வந்து வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்தாச்சு. இப்போது ரைட் கிளிக் அமுக்கினீங்கன்னா இந்த மாதிரி இத்தனை செக்மெண்ட் வந்து வந்துடும். இதே மாதிரி கண்ட்ரோல் ஆர் மறுபடியும் கொடுத்துட்டு ஹரிசான்டலாக நம்ம வந்து செக்மெண்ட் பிரிக்கணும். இப்போயும் மவுஸ் வீலை ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப செக்மெண்ட்ஸ் வரும். ஓகே, இப்போ கொடுத்துட்டு ரைட் கிளிக் அமுக்கினீங்கன்னா இந்த மாதிரி வந்து வந்துடும். இப்போது செக்மெண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ உருவாக்கியாச்சு. அடுத்தது நம்ம ஃப்ளாகோட போல் வந்து உருவாக்கணும். அதாவது அந்த இரும்பு கம்பம், அதை உருவாக்குறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது மொதல் எடிட் மோட்லேருந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு போய்க்கிறேன். போயிட்டு இப்போ ஷிஃப்ட் ஏ கொடுத்துட்டு மெஸ்ஸில் ஒரு சிலிண்டர் வந்து பண்ணுங்கள். இப்போது சிலிண்டர் உருவாக்குனதுக்கப்புறம் இந்த சிலிண்டரில் இங்கே வெர்டிசஸ் வந்து 32 இருக்கும். ஒரு 8 போட்டுக்கலாம் போதும். 8 இல்லை ஒரு 16 போட்டுக்கிறேன். இது வந்து போதும். நமக்கு வந்து வெர்டிசஸ் அதிகமாக அதிகமாக நம்மளோட ரெண்டர் டைம் வந்து அதிகமாகும். அதனால் வந்து நான் ஒரு 16 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை ஸ்கேல் பண்ணி கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரண்ட் வியூக்கு போங்க, இல்லை சைடு வியூக்கு போய்க்கலாம். சைடு வியூக்கு போயிட்டு இப்போ நம்ம பண்ண வேண்டியது எடிட் மோடில் போயிட்டு பி பாக்ஸ் செலக்ட்டுக்கு மொதல் ஏ அமைக்கிட்டு டி செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ மொதல் ஒயர் ஃப்ரேம் மோடுக்கு வந்து போய்க்கோங்க. போயிட்டு பி அமைக்கி இதை செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு இ அமைக்கினீங்கன்னா எக்ஸ்ட்ரூடு மறுபடியும் இ அமைக்கி எக்ஸ்ட்ரூட் பண்ணி
நல்லா ஃப்ளாகுக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் இந்த கம்பத்தை வந்து எடுத்து விட்டலாம். எடுத்து விட்டாச்சு. இப்போது நம்ம ஆப்ஜெக்ட் மோடுக்கு மறுபடியும் போயாச்சு. இப்போ ஒரு கம்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை கொஞ்சம் நான் நகட்டிக்கிறேன். நகட்டி இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த கம்பத்தை வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதை திக்னஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஸ்கேலமுக்கு அப்புறம் சிஃப்டமிக்கு இசட் கொடுத்துட்டிங்கன்னா இசட் ஆக்சிஸில் அது வந்து ஸ்கேல் ஆகாது. அப்போது இந்த அளவுக்கு கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ நாம் இந்த கம்பத்தை கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டோம். ஃப்ளாக் வந்தது நம்ம கொஞ்சம் அலைன் பண்ணணும். அதுக்கு எடிட் மோடுக்கு போயிட்டேன். போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு மேலே கொடியை இந்த ரெண்டு இடத்துல வந்து கெட்டியிருப்பாங்க, அதை வந்து நம்ம இப்போது உருவாக்கணும். அதுக்கு சிஎம்க்குங்க, சிஎம்க்குனீங்கன்னா ப்ரெஷ் செலக்ட்டு. அப்போது இது செலக்ட் பண்ணியாச்சு, இதையும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ சென்டராக பார்த்து ஒரு பாயிண்ட்டு இங்கேயும் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டேன். இப்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நாம் வெர்டெக்ஸ் குரூப்பை ஒரு உருவாக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஒரு ஒரே வெர்டெக்ஸ் குரூப்பில் நம்ம போட போகிறோம். இப்போ ப்ளஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு குரூப் வந்துடும். இப்போ இந்த குரூப்பில் பின்ஸ், ஃப்ளாக் பின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு மறந்துடாமல் அசைன் அப்படின்னு கொடுத்துடணும். அசைன் கொடுத்தா தான் இந்த ஃப்ளாக் பின்ஸில் வந்துடும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டிசெலக்ட் பண்ணிட்டேன் டபுள்யூ அமைக்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக் பின்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட்னு கொடுத்தேன்னா அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகும். அதுக்காக தான் இது. நெக்ஸ்ட்டு இப்போது இந்த பாயிண்ட்ஸை மட்டும் கொஞ்சம் உள்ளே இழுத்து இந்த ஃப்ளாகோட இந்த கம்பத்துக்குள்ளே வந்து நம்ம வச்சிடணும். அதுக்கு இப்போ கொடுத்துட்டு இந்த கம்பத்தோட ஒரு சென்ட்ரு ஓரளவுக்கு பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் மோடுக்கு போயிட்டேன். சாரி, இப்போது நம்ம இந்த ஃப்ளாகுக்கு கிளாத் ஆப்ஜெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கிளாத்துன்னு இருக்கும். இந்த கிளாத்துங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கிளாத் வந்து இங்கே ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே விழுகும். ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம இந்த கிளாத்தில் கீழே வந்தோன்னா இங்கே ஷேப்னு இருக்கும், ஷேப்புக்குள்ளே போங்க. போயிட்டு இங்கே பின் குரூப் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ பின் குரூப் நம்ம செலக்ட் பண்ணோம். இதில் ஃப்ளாக் பின்ஸ்னு இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம வச்சு நம்ம செலக்ட் பண்ணது தான் ஃப்ளாக் பின்ஸுங்கிறது. இதை கொடுத்து கிளிக் பண்ணிடணும். பின் அடித்த மாதிரி இப்போ ஃப்ளாக் வந்து மித்த இதெல்லாம் வந்து விழுகும். இப்போ நீங்கள் உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கிளாத் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம போட்டாச்சு. நம்ம எந்தெந்த பாயிண்ட்ஸை வந்து பின் பண்ணோமோ நம்ம செலக்டட் பாயிண்ட்ஸ் மட்டும் அந்த இடத்துல அப்படியே நிற்கும். அதில் வந்து கிராவிட்டி அப்ளை ஆகாது. அப்போது நமக்கு வந்து ஒரு ஃப்ளாகை பின் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா, ஃப்ளாக் வந்து நம்ம இப்போ உருவாக்கியாச்சு, அது கூட ஃபிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்னென்னா, இந்த இதை வந்து நம்ம கொஞ்சம் இதுக்கு டெக்ஸ்டரிங் வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணணுன்னா ஆப்ஜெக்டில் போயிட்டு எடிட் மோடு அப்படின்னு கொடுத்துக்காங்க. இப்போ எடிட் மோடு வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா ஏஎம்க்குனிங்கன்னா இந்த இது ஃபுல் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு செலக்ட் ஆகும். இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் யூ அமுக்குங்க, கீபோர்டில் யூ அமுக்கிட்டு அன்ராப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அன்ராப்னு கொடுத்துருங்க. இப்போ அன்ராப்னு கொடுத்துட்டு அடுத்து யூவி எடிட்டிங்னு மேலே டேப் இருக்கும், அது கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போது நம்மளோட ஃப்ளாகை வந்து இந்த இடத்துல நம்ம அப்படியே அன்ராப் பண்ணி விரிச்சாச்சு.
இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல மொதல் இந்த ஃப்ளாகுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு, ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம அசைன் பண்ணணும். மெட்டீரியல் அசைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாக் மெட்டீரியலை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து இது வந்து மெட்டீரியல் டேபு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி இருக்கும், அது வந்து மெட்டீரியல் டேபு. அதில் வந்து நியூ கொடுத்துக்கோங்க. நியூ கொடுத்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் வந்து உருவாயிரும். இப்போது இந்த மெட்டீரியலில் யூஸ் நோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போது நம்ம போக வேண்டிய டேப் என்னென்னா ஷேடிங்னு இருக்கும். ஷேடிங் டேபில் வந்து போய்க்கோங்க. போய்கிட்டிங்கன்னா இப்போது யூஸ் நோட்ஸ் அப்படின்னு கொடுத்தா தான் இந்த இடத்துல வந்து அந்த நோட்ஸ் வரும். இப்போது ஷிஃப்ட் ஏ கொடுத்துட்டு இதில் டெக்ஸ்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் போய்ட்டு இமேஜ் டெக்ஸ்சர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போது இமேஜ் டெக்ஸ்சரில் கலரையும் இதில் பேஸ் கலர்னு இருக்கும், அதையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போது நம்ம ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இந்தியன் ஃப்ளாக் அப்படின்ட்டு இருக்குது, இதை கொடுத்து ஓப்பன் இமேஜ் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த இடத்துல இமேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்போ இதில் உங்களுக்கு காட்டாது, ஏன்னா இன்னும் வந்து அன்ட்ராப் நான் இன்னும் பண்ணல, அதனால் இன்னும் காட்டலை. இப்போது நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா யூவி எடிட்டிங் அப்படின் இருக்கும், யூவி எடிட்டிங் அப்படின்னு போயாச்சு. போயிட்டு இப்போ நம்ம பண்ண வேண்டியது இங்கே இமேஜ் கொடுத்து ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஃப்ளாக் கொடுத்து ஓப்பன் இமேஜ் கொடுத்துடணும். இங்கே யூஸ் நோட்ஸ் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த ஃப்ளாக் வந்து அப்ளை ஆயிரும். ஆனால் ஃப்ளாகோட டிசைன் வந்து நமக்கு இப்போ மாறி இருக்குது. அப்போது இது என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். அதுக்கு ஏ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போது ஆர் அமுக்கணும். ஆர் அமுக்கிட்டு ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ இப்படி ரொட்டேட் பண்ணால் க்ரீன் மேலே வருது. அப்போது இதை கண்ட்ரோல் அமைக்கிட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணி கரெக்டாக 90 டிகிரியில் இப்படி வந்து நிப்பாட்டிக்கிறேன். இப்போது 90 டிகிரியில் இப்போ வந்து நிப்பாட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா இது இதில் மேலே கீழே வந்து தேவையில்லாத பார்ட்ஸ் வந்து நமக்கு தெரியுது. ஏன்னா இப்போது இது மேலே இருக்கிறனால இந்த இதை வந்து நமக்கு வந்து இங்கே கீழே இருக்கிறது அப்படியே ரிப்பீட் ஆகும். அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா இதை ரீசைஸ் பண்ணணும். இப்போ நம்ம எடிட் மோடில் இருக்கோம். ஏ அமுக்குனிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணலான்னா எஸ் அமுக்குங்க. ஸ்கேல் அமுக்கிட்டு இந்த அளவில் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இப்போ மறுபடியும் எஸ் அமுக்கிட்டு எக்ஸு கொடுத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் பெருசாகும். நாம் இப்போது இந்த அளவில் நம்ம வந்து நிப்பாட்டிக்கலாம். ஓகே, இந்த அளவு போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மறுபடியும் இப்போ எடிட் மோட்லேருந்து நம்ம ஆப்ஜெக்ட் மோடுக்கே வந்துடலாம். ஆப்ஜெக்ட் மோடுக்கு டேபு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து இப்படி வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாகுக்கு டெக்ஸ்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நாம் மறுபடியும் லே அவுட் மோடுக்கு வந்தாச்சு. லே அவுட் டேபில் வந்துட்டேன். இப்போது நாம் ப்ளே பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டம் கட்டமாக தெரியும். இது வந்து குவாலிட்டியை வந்து சரி பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ஸ்பானர் படம் போட்டிருக்கோம், அதான் மாடிஃபையர்ஸு. அது உள்ளே போயிட்டு ஆட் மாடிஃபையரில் கீழே வந்தீங்கன்னா சப்சர்ஃபேஸ் சப்டிவிஷன் சர்ஃபேஸ்ன்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டம் வந்து கொஞ்சம் குறையும். இன்னும் இந்த வியூ போர்ட்டை நம்ம இப்போ கூட்ட இப்போ அது இன்னும் ஸ்மூத்தாகிக்கிட்டே போகும். இப்போ ஒரு 3 வச்சோம்னா நமக்கு நல்லா ஸ்மூத் ஆயிரும். இப்போ 2.5 நான் வந்து 3 வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன 2.5 வந்து கொஞ்சம் ப்ளே ஆகும்போது கொஞ்சம் ஸ்லோவாகும், ஆனால் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து உள்ளெல்லாம் போகுது, இந்த கம்பியை தாண்டி வெளியெல்லாம் போகுது. அதை வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதை ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். மொதல் இதை கிளிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மொதல் ஃபிசிக்ஸ் டேபுக்குள்ளே போயிடும். போனோன்னா இங்கே வந்து கிளாத்து செலக்ட் ஆகிருக்கு. இந்த கிளாத்துக்கு கீழே தான் இருக்குது. இப்போது இது உள்ளே வந்துட்டு இப்போ நீங்கள் பெண்டிங் வந்து 0.5 இருக்குது. இந்த நீங்கள் கூட்டி குறைச்சிங்கன்னா இதோட ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாகும் கம்மியாகும். நெக்ஸ்ட்டு கொலிஷன் இருக்கும், இதுக்குள்ளே வாங்க. கொலிஷனில் செல்ஃப் கொலிஷன் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். இதில் வந்து
டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் கொலிஷன் இப்போயும் வந்து உள்ளே போகும். ஏன்னா இதை வந்து ஒரு ஆப்ஜெக்டாகவே நம்ம செலக்ட் பண்ணலை. இப்போது இந்த ராடை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து மோஷன் டேபில் இதில் பார்த்தீங்கன்னா கொலிஷன் இருக்கும். இதை வந்து ஒரு கொலிஷன் ஆப்ஜெக்டாக வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். கொலிஷன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தடை ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ இந்த கொலிஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா வேறு எதையும் நம்ம மாற்ற தேவையில்ல. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அந்த கம்பி வந்து நம்ம ட்ரெஸ்ஸை வந்து கிழிச்சிக்கிட்டு இப்படி வெளியே வராது. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னா, இப்போ வந்து ஒரு காற்று அடிக்கிற மாதிரி நம்ம உருவாக்குனா தான் இது வந்து பறக்கும். அப்போ காற்று அடிக்கிற மாதிரி உருவாக்கணும்னா முதல் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு போய்க்கிறேன். 1 MB இல்லை 3 MB அது வந்து ஒன் சைடில், அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் வந்து வியூ வரும். இப்போது நம்ம பண்ண போகிறது என்னென்னா Shift+A கொடுத்துட்டு, Shift+A கொடுத்துட்டு இது கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் ஃபீல்டுன்னு இருக்கும். இதில் விண்டு அப்படின்ட்டு இருக்கும், அதுதான் காற்று. அப்போது இந்த விண்டை வந்து ஒரு சைடாக இப்போ திருப்பிக்கிறேன். ஆரம்பிக்கிட்டு ரொட்டேட் பண்ணி ஒரு அளவுக்கு இந்த மாதிரி வந்து நான் திருப்பிக்கிட்டேன். திருப்பிக்கிட்டு இப்போது இதை ஃப்ளாகுக்கு இந்த சைடு வைக்கிறேன். வச்சுட்டு இந்த ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரோ வந்து நம்ம எந்த அளவுக்கு இப்படி இழுக்கிறோமோ அந்தளவுக்கு இது வந்து பெருசாகும். அதாவது விண்டோட அளவு வந்து அதிகமாகும், காற்றோட அளவு. இப்போ நல்லா கூட்டி வச்சிங்க அப்படின்னா காற்று வேகமாக அடிக்கிற மாதிரி, அதே இது கம்மி பண்ணி வச்சிங்கன்னா காற்று வந்து கம்மியாக அடிக்கிற மாதிரி. இப்போ நான் ஓரளவு இந்த அளவுக்கு வைக்கிறேன் காற்று. வச்சுட்டு இப்போ SM-க்கிட்டு ஸ்கேல் இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து காற்று அடிக்குது. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாகை பறக்கிற அனிமேஷன் வந்து நமக்கு உருவாயிரும். இப்போ இந்த காற்றை வந்து நம்ம கம்மி பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஆரோவை பிடிச்சி இப்படி இழுத்திங்க அப்படின்னா காற்று வந்து இப்போ கம்மியாக அடிக்குது. இப்போ கம்மியாக அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி மெதுவாக ஆடும். அதே இது நம்ம வந்து அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த ஆரோவை பிடிச்சி நல்லா இழுத்துக்கோங்க. இன்னும் வந்து விண்டோட அளவை பெருசாக்கிக்கோங்க. பெருசாக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போது நான் அந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது காட்டின மாதிரி இந்த இதுக்கு கீழே ஒரு பேஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 3 MB இந்த வியூக்கு வந்து வந்தாச்சு. இப்போது இந்த போல் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மோடுக்கு போயிட்டேன். நீங்கள் மொதல் எடிட் மோட் கொடுத்து எக்ஸ்ட்ரூட் கொடுத்து எப்போயும் ஒரு மாடல் உருவாக்குறீங்க அப்படின்னா எப்போயுமே வந்து இந்த எக்ஸ்ரே வியூக்கு வந்து போய்க்கோங்க. அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். இப்போது BM-க்கிட்டு இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன். இங்கே வரைக்கும் வச்சுக்கிறேன். இப்போ BM-க்கு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போது EM-க்கிட்டு SM-க்கிட்டு ஸ்கேல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது வரும். இப்போது மறுபடியும் E கொடுத்துட்டு ஒரு படி, அதுக்கடுத்து ES கொடுத்துட்டு, இங்கே எஸ் வந்து இதில் காட்டலை ஆனால் ES கொடுத்தீங்கன்னா தான் இப்படி வரும். நமக்கு வந்துட்டு மறுபடியும் E கொடுத்துட்டு கீழே இறங்குங்க. அதுக்கடுத்து மறுபடியும் ES கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு அப்புறம் E கொடுத்துட்டு இப்படி இது பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பேஸ்மெண்ட் வந்து நமக்கு உருவாயிரும். இப்போது ஆப்ஜெக்ட் மோடுக்கு போயிடுறேன்.
இப்போ ஒரு ஷேடிங் மோடுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். வந்துட்டு இப்போது ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஒரு பேஸ் ஒரு பிளேன் வந்து உருவாக்கிடுறேன். ஷிஃப்ட் எஸ் கொடுத்தோம் கர்சர் டு வேர்ல்ட் ஆர்ஜின், ஷிஃப்ட் ஷிஃப்ட் எஸ் மறுபடியும் கொடுத்துட்டு செலெக்ஷன் டு கர்சர்னு கொடுத்தீங்கன்னா எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அது வந்து கர்சர் எங்கே இருக்கோ அங்கே போயிடும். இப்போது எஸ் கொடுத்துட்டு ஒரு பேஸ்மெண்ட் வந்து உருவாக்கிறேன், அவ்வளோதான். இப்போது நமக்கு வந்து ஒரு பேஸ்மெண்ட் உருவாயிடுச்சு, ஒரு ஃப்ளாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாக் வந்து பறக்கிறது வந்து நமக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது, அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா கேமரா வந்து எப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கேமரா வந்து எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்பர் பேடில் ஜீரோ அமுக்குனீங்க அப்படின்னா கேமரா வந்து ஆன் ஆகும், கேமரா வியூவில் வந்து நமக்கு தெரியும். இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வியூ, வியூவுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே லாக் கேமரா டு வியூ அப்படின் இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. லாக் கேமரா டு வியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போது இந்த கேமரா வந்து நமக்கு அப்படியே நின்றுடும். இப்போது நம்ம ஆங்கிள் வந்து எந்த ஆங்கிளில் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்மளே வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இப்போது ஒரு ரெண்டர் வந்து நான் எடுத்து பார்க்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ரெண்டர் வந்து நமக்கு கிடைக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் டொனேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே காமிக்கிற யூபிஐயில் நீங்கள் வந்து டொனேட் பண்ணலாம். இது நான் அடுத்து போட போகிற டியூட்டோரியல்ஸுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல டியூட்டோரியலில் சந்திப்போம். பை.